வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துக்கே இது முக்கிய கமெண்ட். நான் உங்கள் ஹோஸ்ட் அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைனா ஐ எம் ஸோ சாரி கைஸ், பிகாஸ் லைட்டாக கோல்டு, மன்னிச்சு. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம ஜோக்கர், அதாவது ஜோக்கர் மூவி வந்து ஜாக்கின் ஃபீனிக்ஸ் நடிக்கிறது ஒரு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மூவிக்கான ஃபஸ்ட்டு லுக் டீசர் ட்ரெய்லர் மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் சும்மா ஒரு எடிட்டிங் அமௌண்ட் ஆச்சு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக் பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செட் பிக்ஸ் கூட ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம கிளியராகவே ஆரஞ்சு பார்த்துட்டோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீசரில் அப்படி என்னடா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கின் ஃபீனிக்ஸ், அதாவது இந்த படத்தில் அவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஃப்ளெக்ஸ். ஸோ இந்த படத்துக்கு ஜோக்கருக்கு பேர் இருக்குது. ஸோ இந்த டீசரில் அப்படி என்ன காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கின் ஃபீனிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ ட்ரெஸ் போட்டு நிற்கிறாரு, 1980s ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. இது வந்து ஃபஸ்ட் லுக்கில் வந்து அதே செட்டு தான். ஸோ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெயின் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும்போது அவரோட ப்ரொஜெக்ஷன் வந்து அவர் மேலே திருப்பி விடுது. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனில் என்ன இருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோக்கர் ஸ்டைல், அதாவது ஒரு க்ளவுன் மாதிரி ட்ரெஸ் போட்டு அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஸோ யாரையும் வந்து அவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த க்ளவுன் ஃபேஸ் பெயிண்டோடே வந்துட்டு அவர் வந்து அப்பியர் ஆகிறாரு. லைட்டாக ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஸோ இவ்வளோ தான் அந்த டீசரு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு காமெடியனாக தான் இருந்திருக்காரு. ஆஹா க்ளப்பில் வந்து தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் செட் பிக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் இன்னொரு க்ளவுன் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த ஆஹா க்ளப்பில் வந்து அவர் வந்து ஒரு க்ளவுனாக இருந்திருக்காரு, எல்லோரையும் வந்து சிரிக்க வச்சிட்ருக்காரு. பட் ஒவ்வொரு க்ளவுனுக்குள்ளேயும் ஒரு வந்து சேடான நியூஸ் இருக்கும்ல, அது மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இவர் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட்லேருந்து தான் அவர் வந்து ஜோக்கராக மாறியிருக்காரு. ஸோ அந்த ஃபேஸ் பெயிண்ட் தான் இது. ஸோ இதுதான் ஃபைனலாக இப்படி தான் ஜோக்கர் மாதிரி மூக்கில் ரவுண்டில் வச்சுட்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா மேபி வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்பவே டோன் டவுன் பண்ணிடுவாங்க. கடைசியாக நம்ம ஜோக்கர், நமக்கு தெரிஞ்ச ஜோக்கர் மாதிரி அந்த க்ரீன் கலர் ஹேர் இதெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக அவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இது இந்த ஃபேஸ் பெயிண்ட் மேபி அவரோட பிரேக்கிங் பாயிண்ட் ஃபேஸ் பெயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவர் வந்து போதும், நான் இது இந்த வேலையை எனக்கு தேவையில்லை, நான் ஜோக்கராக இருந்து எல்லோரும் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வர ஒரு ஃபேஸ் பெயிண்ட்டாக தான் இது இருக்கணும். மேபி இல்லாமலேயும் இருக்கலாம், ஏன்னா இது வந்துட்டு அப்படியே கடைசி வரைக்கும் இதை வந்து கண்டினியூ ஆகலாம். ஏன்னா இந்த ஃபேஸ் பெயிண்ட் வச்சு தான் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க, இது நம்ம ஆர்தர் ஃப்ளெக் தானே, இவர் இதுதானே இப்படி நடிப்பார்னு. ஸோ இது வந்து எந்த வேணாச்சும் எந்த ரூட் வேணாச்சும் போகலாம். ஸோ இது வந்து என்னோடய சின்ன கெஸ்ஸு தான். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஜோக்கர் டான்ஸ் ஆடும்போதே பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் அந்த கோட் தான் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து அஃபிஷியலாக நம்ம ஜோக்கர் இது வரைக்கும் கடைப்பிடிச்சி வந்து அந்த பர்பிள் கலர் ட்ரெண்டை தான் காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரொம்ப ஜாலியாக தான் டான்ஸ் ஆடிருக்காரு, எல்லார் பின்னாடியும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்காரு. ஸோ எது அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், அது இது வரைக்கும் கிளியராக தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அலெக் பால்வின் அவர் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் வெய்னாக வந்து கிளாஸ் ஆகியிருக்காரு. ஸோ அந்த தாமஸ் வெய்ன் செய்கிற ஒரு விஷயம் தான் வந்து நம்ம ஜோக்கரை வந்து நம்ம ஜோக்கராக மாற்றிருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸு. ஏன்னா தாமஸ் வெய்ன் இந்த படத்தில் கொஞ்சம் கெட்டவன், அதாவது சர்வாதிகாரம் பணம் பேராசி இருக்கவன் அந்த மாதிரி தான் காமிக்க போகிறாங்க. அதனாலேயே வந்து நம்ம அலெக் பால்வின் ரெண்டாவது நாளே எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்டே தேவையில்லை, இது வந்து யார் வேணாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளியில் போயிட்டாராம். ஏன்னா அந்த மாதிரி அந்த தாமஸ் வெய்னை காமிக்க போகிறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த தாமஸ் வெய்ன் வந்து ரொம்பவே சார்மிங், ரொம்பவே பையன் மேலே ரொம்பவே அன்புடையவன், எல்லாேருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவன். பட் இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம ஜோக்கரை அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த ஹாஹா க்ளப் வந்து இவர் வந்து வாங்கியிருக்கலாம், இல்லைனா ஜோக்கர் சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த ஒத்திங்கு விளைவிச்சு நான் இனிமேல் ஜோக்கராக இருந்து என்ன பிரயோஜனம், நான் வந்து ஒரு சைக்கோ கில்லராக மாறப்போனு சொல்லி மாறியிருக்கலாம். ஸோ இது வந்து எந்த ரூட்டில் வேணாச்சும் போகலாம், இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த டீசர் வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. இந்த டீசர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆக்சுவலாக ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே சடலாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்களை அப்படி சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டீசர் பற்றி, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அத்தனை நாள் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், பர்டா.